உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள். 365 இயேசு அற்புதர், இயேசு அற்புதர், இயேசு அற்புதர். இந்த ஸ்க்ரீனில் வந்து இது வந்து ஒரு 15-20 செகண்டுகள் இருக்கும். அந்த மூன்று கட்டத்தையும் தொடுங்கள். இயேசு அற்புதர், இயேசு அற்புதர், இயேசு. என்ன வியாதியாக இருந்தாலும் சார், கேன்சராக இருக்கலாம், கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஃபோனை, இந்த பேஜை திறந்து அவங்க தலை மேலே 3 நேரம் வைங்க. தேவனுடைய வல்லமை வெள்ளம் போல் வந்து அவர்களை சுகமாக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமை இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது என்று இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். பேதுருடைய நிழலில் இருந்த வல்லமை இந்த ஸ்க்ரீனில் இருக்குது, அதை அப்படியே பயன்படுத்துங்க. இப்பொழுதே அற்புதத்தை அநேகர் பெற்றிருக்கிறதை போல நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்ல நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழுவோம், இந்த வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், உங்களுக்கு விடுதலையின் நாள். 130வது இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்களை தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார். அந்த 130வது சிம்பிளி சூப்பர் நேச்சுரல் ட்ரூத் என்னவென்றால், உங்கள் விருப்பத்திற்கு விரோதமாக செய்யாதவர். மிக இன்ட்ரெஸ்டிங்கானது, அதே வேளையில் ரொம்ப ஆழமான சத்தியத்தை இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். உங்களோடு சேர்ந்து நானும் விசுவாசத்திலே விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறேன். அற்புதங்களின் எண்ணிக்கை பெருகிவிட்டன, ஆண்டவருக்கே மகிமை. என்னுடைய சரீரத்திலிருந்து பலன் பெருகிவிட்டது, ஆண்டவருக்கே மகிமை. எழுதியிருக்கிறபடி என்னுடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிவிட்டது, ஆண்டவருக்கே மகிமை. இதுதான் உங்களுடைய தலையெழுத்து பிரியமானவர். ஆனால் நீங்கள் அதை விரும்ப வேண்டும். இதைக்கு அதை எப்படி விரும்ப வேண்டும் என்று வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், ஒரு இடத்திலேயாவது தேவன் புதிய உடன்படிக்கையிலே நீ ஜெபித்தபடி ஆக கடவுது என்று சொல்லவில்லை. நன்றாக நீங்கள் கவனிங்க பிரியமானவர்களே. ஏமாந்தது போதும், நீ உபவாசித்ததுபடி நடக்கும் என்று சொல்லி சொல்லவே இல்லை. நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்கிறார், நீ விசுவாசித்தபடி ஆக கடவுது என்கிறார். சரிங்களா, நான் உங்களை ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. சரியாக ஜெபியுங்கள், உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையுமே நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவை, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது விசுவாசிப்பீர்கள். விசுவாசிக்கும் பொழுது தேவனுக்கு கதவை திறப்பீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய உலகத்திலே பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அன்றாடம் அனுபவித்து மகிழ்ந்து தேவனுடைய நாமத்திற்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் வாழுவீர்கள். பாருங்கள், ஒரு கானானிய ஸ்திரீ மகள் கொடிய வேதனைப்படுகிறார். இயேசு கிறிஸ்து முதல் மறுக்கிறார். ஏன், நான் இஸ்ரவேலர்கள் வீட்டுக்காக மாத்திரம்தான் வந்தேன் என்று சொல்லி அவளுக்கு 3 முறை மறுப்பு தெரிவிக்கிறார். சரிங்களா, கடைசியில் அவர் என்ன சொல்லி அற்புதம் செய்கிறார் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனம், த புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். சி, இன்னைக்கு தலைப்பு என்ன? உங்கள் விருப்பத்திற்கு விரோதமாக அவர் ஒன்றையுமே செய்ய மாட்டார், அவரால் செய்யவும் முடியாது. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அந்த மரண மரத்தை தெரிந்து கொண்டார்கள், அதை விரும்பினார்கள். அவர் தடுத்தாரா? சிந்தியுங்கள், எவ்வளவு கொஞ்சி குலாவினார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்திற்கு வந்து அவர் சிருஷ்டித்த அந்த முதல் பெற்றோர் ஆதாமையும் ஏவாளையும் ரசித்து ருசித்த தேவன் ஏன் அவர்களை தடுக்கவில்லை? அவர்கள் தவறானதை தெரிந்து கொண்டார்கள் இல்லையா, தவறானதை விரும்பினார்கள். அவர்கள் விருப்பத்திற்கு விரோதமாக எதிர்க்கிரியை தேவன் செய்கிறது அல்ல பிரியமானவர்களே. வேதத்தில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, நாம் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு சத்தியம், நீ விரும்புகிறபடியாக கிடவுது. ஐயா, நான் சுகத்தை தானே விரும்புகிறேன், நான் பணத்தை தானே விரும்புகிறேன். இல்லை மகனே, மகளே, நீங்கள் நான் சொல்லும்போது உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இந்த சத்தியம் மிக முக்கியமான சத்தியம், வலிமையான சத்தியம்.
யார் யாரெல்லாம் தவறானதை விரும்புகிறார்கள் சரிங்களா? முதலாவது பயப்படுகிறவர்கள் தவறானதை விரும்புகிறார்கள். உங்களுடைய தோல்விக்கு, உங்களுடைய பற்றாக்குறைக்கு, உங்களுடைய விபத்து, வியாகுலம், வியர்வை, இன்னும் விரக்திக்கு பிரதானமான காரணம் என்னென்னா உங்களுடைய அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்துக்கு காரணம் பயம். பயந்தவர்கள் தோல்வியை விரும்புகிறார்கள் என்று வசனம் இருக்கின்றது. அதற்கு முன்பதாக யோபினுடைய வாயின் வார்த்தையிலிருந்து கேட்போம், ஏன் அவனுக்கு தோல்வி வந்தது? யோபுவின் புஸ்தகம் 3:25 நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு நடந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. ஏனென்றால் யோபு இதை விரும்பினான். அதைத்தான் நம்ம பைபிள்லேருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் ஏன் தோல்வியோடு வாழுகிறீர்கள்? அதை விரும்புகிறீங்க. நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம், கர்த்தர் நல்லவர், பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 109:17 109:17 என்ன சொல்லுகிறது பாருங்கள், சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாம போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. அப்போது வசனம் என்ன சொல்லுகிறதுனா, உங்களுடைய தோல்விகளுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய விருப்பம்தான் என்று சொல்லுகிறது. அதை நாம் தெளிவாக இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன், பைபிள்லேருந்து பார்ப்போம், சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். சித்தர் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு 40-45 வயதுள்ள ஒரு சகோதரன் எங்களுடைய ஐக்கியத்தில் இருந்தார். அவர் எப்படி வந்தார் என்றால், அவருக்கு ஒரு கேன்சர் வியாதி. அங்கே நடக்கிற அற்புதங்களை கேள்விப்பட்டு கண்களுக்கு முன்பதாக நான் மாத்திரமல்ல, நம்முடைய ஐக்கியத்தில் வருகிற எல்லார் மூலமாக தேவன் தண்ணீரை போல அற்புதம் செய்கிறாரே, இதை கேட்டு அறிந்து உள்ளே வந்தார். அப்போ சொன்னாங்க, ஐயா இவர் கேன்சர் வியாதியில் இருக்கிறார். அவர் எப்படி விரும்பினார் பாருங்க, தலையில் கை வச்சு பேசுவேன், இயேசுவின் நாமத்தினால கேன்சர் வியாதியை மறைந்து போ, கடைசி கேன்சர் செல்லும் அழிந்து ஒழிந்து போ என்று கட்டளையிடுகிறேன்னு சொல்லுவேன். பிரியமானவர்களே, இப்படி எத்தனையோ கேன்சர் பேஷண்ட் சுகமாக இருக்காங்க. நான் ஜெபித்து முடித்தவொடனே சொல்லுவார், ஐயா எங்கள் அப்பாவும் 45 கேன்சர் வியாதியில் தான் மரித்து போனார்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ரொம்ப ஸ்ட்ராங்க, ஒரு முறை இல்லை பல முறை சொல்லியிருக்கார். ஒவ்வொரு முறையும் அந்த வியாதியை விரட்டுவேன், அவர் அதை ஏற்றுக்கொள்ளுவார், அணைத்து கொள்ளுவார். அப்படி தான் வேதமும் சொல்லுகிறது, அப்படி தான் நடந்தது. கடைசியில் இறந்து போனார். பிரியமானவர்களே, காரணம் அவர் அதை விரும்பினார். அப்போது நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா என்பதை எப்படி செக் பண்ணுறதுனா, நீங்கள் பயந்தால் தோல்வியை விரும்புகிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் அவிசுவாசித்தால் தோல்வியை விரும்புகிறீர்கள். எப்படி உங்களுக்கு அவிசுவாசம் வருது? சூழ்நிலையை பார்க்கிறீர்கள் அல்லவா, அதுதான் உங்களுடைய தோல்விகளுக்கு காரணம். வசனத்தை பாருங்கள், கோவிட்-19 உங்களை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த வார்த்தையை பிடிக்கிறவர்கள் வெற்றியை எதிர்பார்க்கிறவர்கள். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற வார்த்தையை பிடிக்கிறவர்கள் வியாதியிலிருந்து வெளியே வருகிறவர்கள். அது அவளுடைய விருப்பம். நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? அந்த யோபுவை போல மரணத்தை நீங்கள் எதிர்பாராதீர்கள். பிரியமானவர்களே, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. பாருங்களேன், தோல்வியை விரும்புகிறவர்கள் அவிசுவாசமான பேச்சுக்களை பேசுவார்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, 25 லட்சம் பேர் புறப்பட்டார்கள் எகிப்திலே, அடிமைத்தர வீடாகிய எகிப்திலிருந்து தேவன் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து ஒரு புதிய தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவர்களுக்கு என்ன வைத்திருந்தார்? அவர்கள் கட்டாத பெரிய பட்டணங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவர்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்கள் நிறைந்த வீடுகளை 25 லட்சம் பேருக்கும் துன்மார்க்கர்களை கொண்டு கட்டி ஆயத்தம் பண்ண வைத்திருந்தார்.
துறவுகளை வைத்திருந்தார், தோப்புகளை வைத்திருந்தார். இதெல்லாம் சொல்லி தான் அவர்களை அழைத்து வருகிறார். ஆனால் 99.9% தோல்வியை தான் விரும்பினாங்க. எப்படி சொல்லுகிறீர்கள், எப்படி பேசுனாங்க தான் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? என்ன பேசுனாங்க? நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். விரும்பினாங்களா இல்லையா? தோல்வியை விரும்பினார்களா இல்லையா? அவர்கள் ராட்சதர்கள், நம்மால் அவர்களை ஜெயிக்க முடியாது. தோல்வியை விரும்புகிறவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? வியாதியிலிருந்து வெளியே வர விரும்புகிறீர்களா? சுகத்தை விரும்புகிறீர்களா அல்லது வியாதியை விரும்புகிறீர்களா? அந்த சித்தர் வியாதியை விரும்பினாரு, மரணத்தை விரும்பினாரு. திரும்ப திரும்ப நல்லா சொல்லுவார், எங்கள் அப்பாவும் இந்த வயசில் இப்படி தான் மரிச்சாங்க. மரணத்தை விரும்பாதே மகனே மகளே. வெற்றியை விரும்பினவர்கள் என்ன சொன்னாங்க? விடவே இல்லை பாருங்க, கல்லறிய போகிறாங்க. எப்பா எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க, நாம் அவர்களை எளிதாக பிடிக்கலாம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். நீ சொல்றது உண்மைதான்ப்பா, அவர்கள் ஜாயண்டா இருக்கலாம், நம்ம வெட்டிகளுக்கு கிளிகளை போல இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் பெரியவர். வெற்றியை விரும்புங்க, வெற்றியை பேசுங்க, லகுவாக பிடிக்கலாம். பாருங்கள், அந்த 25 லட்சத்தில் 20 வயதுக்கு குறைந்தவர்கள் அங்கே என்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் 20 வயசுக்கு குறைந்த 20 லட்சம் பேரில் 19,99,998 பேர் அவர்கள் தோல்வியை அல்லது மரணத்தை விரும்பினார்கள். அந்த வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். 2 பேர் காலேபு யோசுவா மாத்திரம்தான் அங்கே நுழைந்தார்கள். பிரியமானவர்கள், நீங்கள் யாரோடு சேரப்போகிறீர்கள்? உங்கள் விருப்பத்திற்கு விரோதமாக தேவன் ஒன்றுமே செய்ய மாட்டார். அவரால் செய்ய ஆசீர்வாதங்கள் அல்லது வெற்றியை விரும்புகிறவர்கள் யார் என்றால், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வாதங்களை விரும்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் வெற்றியை விரும்புகிறவர்கள். சில உதாரணங்கள் நான் சொல்லுகிறேன் பாருங்கள். காலேபு யோசுவா அவர்கள் வெற்றியை விரும்பினார்கள், எனவே அவர்கள் வெற்றியை சுதந்தரித்தார்கள். தாவீது வெற்றியை விரும்பினான். வெற்றியை விரும்பாதவர்கள் அல்லது இன்னைக்கு செய்தி என்னவென்றால், உங்கள் விருப்பத்திற்கு விரோதமாக தேவன் எதையுமே செய்ய மாட்டார். நீங்கள் நன்மதியுமே அறியத்தக்க மரத்தின் கனியை புசித்தாலும் அவர் விட்டுருவார். ஜீவ மரத்தின் கனியை புசித்தாலும் விட்டுருவார். அவர் உங்களை தடை செய்கிறது அல்ல. ஆனால் வேதத்தில் ஆதியாகம முதல் இன்றைக்கு வரைக்கு நெடுகவே ஜனங்கள் தோல்வியையே தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். தேவன் ஒரு இடத்திலும் தடை செய்யவில்லை. 99.9% இஸ்ரவேலர்கள் தோல்வியை விரும்பினார்கள். கானான் தேசத்துக்குள்ளே போக விரும்பவில்லை. தேவன் விட்டு விட்டார் பாருங்கள். எவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணி அவ்வளோ பெரிய பட்டணங்கள், வீடுகள், தோப்பு, துறவுகள் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாலும் அவர்கள் தவறானதை தெரிந்தெடுத்ததுனால தேவன் அவர்களை தடை செய்யவில்லை. பாருங்க, யுத்த காலத்தில் சவுல் தோல்வியை விரும்புகிறான், அவன் வெற்றியை விரும்பவில்லை. ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே 1 சாமுவேல் 17:33 இந்த 1 சாமுவேல் 17:33 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பிரியமானவர்களே. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, தோல்வியை விரும்பினவன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். தோல்வியை விரும்புகிறான் பிரியமானவர்களே. தோல்வியை விரும்புகிறவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். இவன் எங்கே நல்லா படிக்க போகிறான், என் வீட்டுக்காரர் எங்கே சம்பாதிக்க போகிறாரு, இப்படி நீங்கள் பேசுகிற நபராக இருந்தால் நீங்கள் தோல்வியை விரும்புகிறவர்கள். அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர், வெற்றியை விரும்புகிறவர்கள். காலேபு யோசுவாவை பார்த்தோம், வெற்றியை விரும்பின தாவீது என்ன பேசுகிறான்னு பார்ப்போமா. அதே சூழ்நிலை, ராஜாவுக்கு பெரிய போர்படை இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, ஆனால் அவை தோல்வியை விரும்பினால் அவனுக்கு எந்த அனுபவம் இல்லாதவன், ஆயுதங்கள் இல்லாதவன், ஆனால் வெற்றியை விரும்பினவன் என்ன பேசினான் பாருங்கள். அது
ஒன்று சாமுவேல் 17வது அதிகாரம் 46 மற்றும் 47வது வசனங்களிலே வெற்றியை விரும்பின தாவீது பேசின வார்த்தைகள். முதலாவது அவன் என்ன சொல்லுகிறான், கோலியாத்தை பார்த்து, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இரண்டாவது, நான் உன்னை கொல்லுவேன். மூன்றாவது, உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன். பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். நான் செய்ய போறேன்பா, இதுக்கெல்லாம் ஒரு ரகசியம் இருக்கு, அதை நான் சொல்றேன் சொல்லிட்டு. அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆறாவது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. பிரியமானவர்களே, இந்த நாளில் இருந்து நீங்கள் வெற்றியை விரும்புங்க, ஐஸ்வர்யத்தை விரும்புங்கள், சுகத்தை விரும்புங்கள், தீர்க்காயுசை விரும்புங்கள், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை விரும்புங்கள். இவைகள் எல்லாவற்றிற்கும் இந்த வெற்றியை விரும்பின அந்த தாவீது சொல்லுகிறான் பாருங்கள், நீ பட்டயத்தோடும், அதாவது 1 சாமுவேல் 17:45, கோலியாத் நீ வந்து பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்றார் பாருங்க. அந்த நாமத்திற்கு தோல்வியே கிடையாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலிருந்து நீங்க வெற்றியை விரும்ப போகிறீர்கள், வியாதி இல்லாத வாழ்க்கையை விரும்ப போகிறீர்கள், சந்தோஷம் சமாதானம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமான நிறைந்த வாழ்க்கையை விரும்புங்கள். விரும்புகிறவர்கள் தாவீதை போல பேசுவார்கள். ஏனென்றால் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வருகிறது இல்லையா, என்னுடைய செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனாலே, யூ ஹவ் கம் டு நோ த பவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு என்கிற நாமத்தில் உள்ள வல்லமை நீ அறிந்திருக்கிறாய். பாருங்கள், இந்த கர்த்தர் தாவீதுக்கு உள்ள வாசம் பண்ணவில்லை. பழைய உடன்படிக்கையில வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஜனங்களோடு இருந்தார். ஆனால் புதிய உடன்படிக்கையில அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார். நீங்க எங்கே சென்றாலும் அந்த இயேசு கிறிஸ்து உங்களோட கூட வருகிறார். பிரியமானவர்கள், எனவே சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் தவறானதை விரும்புகிறார்கள், அதை அவர் தடுப்பது இல்லை. நீங்கள் தவறானதை விரும்புகிறதுனால சிலுவையை அவமதிக்கிறீங்க. சிலுவையினுடைய வல்லமையை அறியாததுனால சிலுவையை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்த அக்கிரமத்தை செய்யாதீர்கள். வெற்றி ஒன்றுதான் நம்ம தலையெழுத்து. ஹாலேலூயா. பெருக்கம் என்பதுதான் நம்முடைய தலையெழுத்து. வியாதி இல்லாத வாழ்க்கை தான் நம்முடைய தலையெழுத்து. 120 ஆண்டுகள் வாழுவது தான் நம்முடைய தலையெழுத்து. மனுஷனா சொன்னா 70 அல்லது 80 வருஷம் எல்லாரும் அதை பிடிச்சிட்டீங்க. தேவன் மிக தெளிவாக சொல்லுகிறார் அங்கே ஆதியாகமம் 6:3 மனிதன் இருக்க போகிறது 120 ஆண்டுகள் என்று சொல்லியிருக்கிறார். சயின்டிஸ்ட்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, மனிதனாலே 360 ஆண்டுகள் வாழ முடியும் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு ஜெனரேஷன் எழும்புது. இதெல்லாம் விசுவாசிக்கக்கூடிய அல்லது வெற்றியை விரும்புகிற ஒரு ஜெனரேஷனை தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறார். அது ஜாஷுவா ஜெனரேஷன். நீங்கள் அதோடு இணைந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உடன்படிக்கையின் சத்தியத்தை அறியாதவர்கள் தவறானதை விரும்புகிறார்கள், அவர்கள் சிலுவையின் மேன்மையை அவமதிக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், விசுவாசத்தினால் மாத்திரமே வரக்கூடிய தேவ நீதியை விரும்பாமல் உபவாசத்தினால் வருகிற தேவ நீதியை விரும்புகிறார்கள். நான் திரும்ப சொல்றேன், சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் எப்படி தோல்வியை விரும்புகிறார்கள் பாருங்கள். அவர்கள் விசுவாசத்தினால் மாத்திரமே வரக்கூடிய தேவ நீதியை குறித்து அவர்கள் அறியவில்லை. மனித நீதியை விரும்புகிறாங்க, விட்டுறாரு. அதான் சொல்ல வர்றேன், நான் 30 நாள் உபவாசம் பண்ணு நீதிமான் ஆக போறேன்னு அவர் கையை பிடித்து இழுக்கிறது இல்லை. ஆனால் நல்ல ஒரு காரியம் தெரிஞ்சிக்க, அதுக்கு ஒரு மார்க்கு கூட கிடையாது. நான் நல்லா கீழ்ப்படிஞ்சிட்டேன், நல்லா உபவாசம் பண்ணிட்டேன், நல்லா பரிசுத்தமாக வாழ்ந்துட்டேன், எனவே நான் நீதிமான் என்று சொன்னால் நீ சிலுவைக்கு 0 மார்க் போடுறான். விசுவாசத்தினால் மாத்திரமே நீங்கள் நீதிமானாக முடியும். விசுவாசத்தினால் மாத்திரம் தானங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க.
உடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு நீங்க 40 நாள் உபவாசம் பண்ணீங்களா? இல்லை பிரியமானவர்களே, விசுவாசத்தினால் மாத்திரமே பாவ மன்னிப்பு வந்தது போல விசுவாசத்தினால் மாத்திரமே நீங்கள் நீதிமானாக இருக்க முடியும். விசுவாசத்தினால் மாத்திரமே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினால் மாத்திரமே நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பேசினால் போதும் சரிங்களா, பிரச்சனையெல்லாம் ஓடிவிடும். ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க அல்லது 40 நாள் உபவாசம். ஒருத்தர் வியாதிப்பட்டார், ஒரு போதகர் அவர்கள், இந்த சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு போதகர் கூட்டத்தில் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது, எங்கே போனாலும் நான் இப்பொழுது யாரையுமே தொடுறதே இல்லை, ஏன்னா எல்லாருக்குள்ள தான் பவர் இருக்குங்கிறத நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். கடைசி காலத்தில் வந்துட்டோம், எல்லா விசுவாசிகளும் மரித்தோரை எழுப்பினாலே அன்றி நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய உலகம் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே போகிறது பெரிய சிரமம் பிரியமானவர்களே. அப்போ வியாதியஸ்தர்களெல்லாம் அவளை கொண்டு சோகமாக்குனா. ஒரு பாஸ்டர், ஒரு சீனியர் 40 வருஷம் ஊழியர் செய்யிருக்கிற, அவருக்கு கால் வலி போகலை, நடந்து பார்க்க சொன்னால் நடக்க முடியல. முன் வரிசையில் உட்கார சொன்னேன், காலை இப்படி தூக்கி வைக்க சொன்னேன், பாருங்கள் ஒரு அடி கொடுத்தேன், நடங்கன்னு நடந்தவர் உட்காரவே மாட்டேங்கிறார். அப்படி நடந்து 10 வருஷம் ஆச்சுங்கிறாரு. ஆ, அப்புறம் மதியம் 3 மணிக்கு சாப்பிட உட்காரும்போது மெதுவாக கீழே வந்து கிட்ட வந்தார். பிரதர், இப்படி சுகமாயிட்டு, இதற்காக எத்தனையோ வருஷம், 10 வருஷமாக 40 வருஷமாக தெரில, இவ்வளோ உபவாசம் பண்ணியிருக்கிறேன், என் சப மக்கள்லாம் உபவாசம் பண்ணியிருக்காங்க, இந்தந்த ஆஸ்பத்திரிலாம் போயிருக்கேன், ஆனால் சுகமாகாதது இப்படி சுகமாயிட்டே என்றார். நான் சொன்னேன், நீங்கள் வசனத்துக்கு கீழ்படிங்க. அப்பாலே போ சாத்தானன்னா போய்விடும். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவ சொல்லி கொடுத்தாரு, மலை போல் இருக்கிற இந்த வியாதியை நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போ என்று சொன்னால் போகுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அந்த வசனம் உங்களுக்கு தெரியல, நீங்கள் உபவாசம் பண்ணால் போகாதுங்க, வசனம்தான் நடக்கும். ஆனால் இல்லை, என்ன செய்தி, நான் இன்றைக்கு செய்தி என்னென்னா, நீங்கள் 40 நாள் உபவாசம் பண்ணுனா கிடைக்காது என்று அவருக்கு தெரியும், ஆனால் உங்களை விட்டுறாரு. உபவாசம் பண்ணுவா பண்ணு, மரண மரத்தின் கனியை புசிக்கணுமா புசி, வனாந்திரத்தில் மாண்டு போகணுமா போ, அப்படி விட்டுறாரு. அப்போது அவர் உங்கள் விருப்பத்திற்கு விரோதமாக செயல்பட முடியாது, செயல்பட மாட்டார். அப்படி உங்களுக்கு இந்த வசனத்துக்கு மீறி உங்களை ஆசீர்வைத்தான்னா, நியாய தீர்ப்பு நாளிலே ஆதாம் கேட்பார் இல்லையா, என்ன ஆண்டவரை இவரை மட்டும் விட்டுட்டீங்க, நாங்கள் வந்து இந்த மரத்தின் கனியை புசித்தோம், எங்களுக்கு எப்படி நீங்கள் தடை செய்ய முடியும்னு கேட்பாங்க. ஆண்டவர் அப்படி செய்ய போகிறதே இல்லை பிரியமானவர்களே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். தொடர்ந்து எங்கள் செய்தியை கேளுங்க. சாதாரண வாழ்க்கை வாழாதீர்கள், இயேசுவை போல இந்த உலகத்தை வாழ வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் உள்ளவர்களாக தேவன் உங்களை பார்க்கிறார். நீங்களும் அப்படியே பாருங்கள், அப்பொழுது நீங்கள் உலகத்திற்கு உப்பாகவும் உலகத்திற்கு ஒளியாகவும் வாழ்ந்திருப்பீர்கள். நாமும் வாழுவோம், நம்முடைய வையகமும் வாழும் பிரியமானவர்களே. கர்த்தர்தானே அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. இந்த நாளில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் என்ன சொல்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், சமாதானத்தையும் அப்படியே கொடுக்கிறார். நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, மிராக்கிள் டிவைன் பீஸ் பேஜ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அந்த 3 கட்டங்களையும் தொடுங்கள். சமாதான பிரபு, இயேசு அற்புதர். சமாதான பிரபு, இயேசு அற்புதர். சமாதான பிரபு, இயேசு அற்புதர். இந்த ஸ்க்ரீனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கண்ணீரோடு கவலைகளோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், அது என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 நாட்கள் நீங்கள் தொடுங்கள். உங்களுடைய கவலை கண்ணீரை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்பொழுது பாருங்கள், ஒரு கிரீன் ஸ்க்ரீன் பார்க்குறீங்க இல்லையா, அது உங்களுடைய வறுமையை விரட்டுவதற்கு, இல்லாமையை இல்லாமல் ஆக்குவதற்கு, கடன் பிரச்சனையை விரட்டுவதற்கு. இந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அநேகர் இதை பயிற்சி பண்ணி
தங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது மாத்திரமல்ல அங்கே 2 கொரிந்தியர் 9 8 ல சொல்லி இருக்கிறபடி நீங்கள் சகல நன்மைகளையும் சம்பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்கள் மூலமாக अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் இத நீங்க அப்படியே பாஸ் போட்டு வாசியுங்க 3 முறை தொடுங்கள் உங்களுடைய தரித்திரம் கண்டிப்பாக நீங்கி விடும் என்று இயேசுவின் நாமத்தினால ना सर्व वलमेसुवी नाम विश्वासोड़ डिक्लेर पड़े देवर नीर अपड़े कंफर्म पड़े नंदी 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 जैस बाइबल कॉलेज कलूरी तरह ऑनलाइन कोर्स इतने मुदलावद पाठमेंवे येसु क्रिस्तु नाम अभुत सुखमी मरीतोरे उपड़ी பாடத்தை முதலாவது கற்று கொடுக்க போகிறோம் வியாதியஸ்தரை அற்புதமாக சுகப்படுத்தவும் மரித்தோரை உயிரோடு எழுப்பவும் நீங்கள் முற்றிலும் தகுதியாக்கப்பட்டிருக்கிறீர்கள் முற்றிலும் நீங்கள் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே இவைகளை தேவன் உங்களுக்கு ஏற்கனவே தந்து விட்டார் இதை செயல்படுத்த உங்களுக்கு தேவையான வெளிப்பாட்டு அறிவுகளையும் விசுவாசத்தையும் தூண்டக்கூடிய 10 நாள் வகுப்பு ஒரு வகுப்பு 1 மணி நேரம் நடைபெறும் பிரியமானவர்களே இது வந்து ஒரு ஆன்லைன் பயிற்சி இதற்குரிய பயிற்சி கட்டணம் ரூபாய் 700 மட்டுமே இந்த பயிற்சி புத்தகம் நோட்ஸ் வந்து 250 ரூபீஸ் சோ 950 ரூபீஸ் நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது முதலாவது உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிடுவோம் அதன் பிறகு ஒவ்வொரு பாடமும் நீங்கள் படித்து முடித்த உடனே அதாவது உங்களுக்கு அதற்குரிய வீடியோவும் அனுப்பிடுவோம் 10 வீடியோவையும் உங்களுக்கு ஒன்று ஒன்றாக அனுப்புவோம் ஒரு வீடியோ அனுப்புற உடனே நீங்கள் ஒரு முறையோ இரண்டு முறையோ அதை பார்க்கலாம் நீங்கள் பார்த்து விட்டேன் என்று சொன்னால் உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் அனுப்புவோம் அந்த क्वेश्चन பேப்பருக்கு நீங்கள் அந்த பாடத்தை பார்த்தே தான் பதில் எழுத வேண்டும் பார்க்காமல் அல்ல பார்த்து நீங்கள் பதில் எழுதுவீர்கள் அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் போடுவோம் அப்போ நீங்கள் அந்த சத்தியத்தை சரியாக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறதுனால நீங்கள் விசுவாசத்திலே விருத்தி அடைவீர்கள் அப்பொழுது நீங்கள் மரித்தோரையும் உயிரோடு எழுப்பத்தக்கதாக அற்புதங்கள் தண்ணீரை போல நடைபெறும் பிரியமானவர்களே மேலும் விவரங்களுக்கு இந்த தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்கிற அந்த தொலைபேசி எண்ணோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்பொழுது வாழுகிற சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை அவர்தான் சொன்னார் நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள் அதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார் அப்படியானால் அவர் மரித்தோரை எழுப்பினார் என்றால் நாம் அமரர் அறைகளை காலி செய்ய வேண்டும் அதற்கு நேராகவே தேவன் நம்மை நடத்துகிறார் இதில் இணையுங்கள் அற்புதம் செய்யுங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு வியாதியஸ்தர்களை சுகமாக்க 2 நாள் பயிற்சி பெற அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் 7 3 3 8 8 2 7 0 7 9